ஹலோ ஃப்ரெண்ட்ஸ் நான் சதீஷ் இந்த வீடியோவில் நம்ம விம்மில் ஸ்பிளிட்ஸ் பற்றி பார்க்க போகிறோம் ஸ்ப்ளிட்னால் என்ன அப்படின்னா நீங்கள் நார்மலாக ஒரு சில எடிட்டரில் ஒர்க் பண்ணும்போது ஒரு ரெண்டு டேப்பில் ஃபைல்ஸ் ஓப்பன் பண்ணி ஒர்க் பண்ணியிருப்பீங்க விம்லேயும் டேப்ஸ் ஓப்பன் பண்ணலாம் ஆனால் அதோட பெட்டர் மெத்தட்ஸ் இருக்குது அது என்னன்னா ஸ்ப்ளிட் அப்படின்னு சொல்லுவாங்க ஸ்பிளிட்டை எப்படி ஓப்பன் பண்ணலான்னா கோலன் கொடுத்து கமேண்ட் மோட்டில் கீழே வந்துடுறேன் இப்போது எஸ்பி அப்படின்னு கொடுத்து என்டர் கொடுக்குறேன் என்டர் கொடுத்தோன்னே ஒரு ஸ்பிளி ஓப்பன் ஆயிடுச்சு ஓகேங்களா அதே ஃபைல் வந்து ரெண்டு பார்ட்டாக தெரியுதுங்களா மேலே இருக்குது கீழே இருக்குது சரிங்களா ஸோ இப்போ மேலே வந்து கர்சர் இருக்குது கீழே இருக்க பார்ட்டுக்கு நீங்கள் எப்படி வரணும் அப்படின்னா கண்ட்ரோல் டபுள்யூ கொடுத்துட்டு ஜே கொடுத்தீங்கன்னா கீழே வந்துடும் ஸோ நான் முன்னாடி சொல்லியிருக்கேன் இல்லையா விம் வந்து இந்த ஜே கே ஹெச்எல் கமாண்ட் வச்சு கீஸை வச்சு தான் டிசைன் பண்ணியிருப்பாங்கன்ட்டு ஸோ நார்மலாக நீங்கள் கீழே வர்றதுக்கு ஜே கீ யூஸ் பண்ணுவீங்க மேலே போகிறதுக்கு கே கீ யூஸ் பண்ணுவீங்க ஸோ அதே மாதிரி நீங்கள் ஒரு ஸ்ப்ளிட்ல வந்து கீழே வரணும்னா கண்ட்ரோல் டபிள்யூ ஜே ஒரு ஸ்ப்ளிட்டில் வந்து நீங்கள் மேலே இருக்க ஸ்ப்ளிட்டுக்கு போகணுன்னா கண்ட்ரோல் டப்ளியூ கே கொடுத்தீங்கன்னா மேலே இருக்க ஸ்ப்ளிட்டுக்கு போயிடுவீங்க சரிங்களா ஸோ ஒரு ஸ்ப்ளிட்டை நான் க்ளோஸ் பண்ணோம் அப்படின்னா கோலன் க்ளோஸ் க்ளோஸ் ஆகிடுச்சிங்களா ஸோ எஸ்பி அப்படின்னு கொடுத்து ஒரு ஸ்பிளிட்டு ஓப்பன் பண்ணனா அதே மாதிரியே இதுக்கு இன்னொரு ஆல்டர்னேட்டிவ் ஸ்ப்ளிட்டுன்னே கொடுக்கலாம் இந்த மாதிரி இன்னொரு ஸ்பிளிட் ஓப்பன் ஆகும் கண்ட்ரோல் டபுள்யூ ஜே கீழே வந்துடும் கண்ட்ரோல் டபிள்யூ கே மேலே போகும் இப்போது எஸ்பின்றது வந்து ஹாரிசான்டல் ஸ்பிளிட் அதாவது மேலே ஒரு ஸ்பிளிட்டு இருக்குது கீழே ஒரு ஸ்ப்ளிட்டு இருக்குங்களா இதை நான் க்ளோஸ் பண்ணிடுறேன் அதே மாதிரி விஎஸ்பி அப்படின்னு ஒன்று இருக்குது அது என்னென்னா வெர்டிக்கல் ஸ்பிளிட் விஎஸ்பின்னு கொடுத்து என்டர் கொடுக்குறேன் இப்போ பார்த்தீங்கன்னா வெர்ட்டிக்கலாக ஸ்ப்ளிட்டாக ஆயிருக்கு அதாவது சைட் பை சைடு வந்திருக்கு ரெண்டு ஃபைல்ஸும் இப்போது நான் ரைட் சைடில் இருக்கிற ஸ்ப்ளிட்டுக்கு போனோம்னா நீங்கள் ரைட் சைடில் எப்படி கர்சர் மூவ் பண்ணுவீங்க எல் கீ ப்ரெஸ் பண்ணி மூவ் பண்ணுவீங்க ஸோ ரைட் சைடு ஸ்ப்ளிட்டுக்கு போகணுன்னா கண்ட்ரோல் டபுள்யூ எல் லெஃப்ட் சைடு ஸ்பிளிட்டுக்கு போனால் கண்ட்ரோல் ஹெச் ஓகேங்களா நீங்கள் லெஃப்ட் சைடு கர்சர் மூவ் பண்ணுறது எப்படி பண்ணுவீங்க ஹெச்சில் பண்ணுவீங்க ஸோ லெஃப்ட் சைடுக்கு போகிறதுக்கு கண்ட்ரோல் டப்ளியூஹெச் ரைட் சைடுக்கு போகிறதுக்கு கண்ட்ரோல் டபுள்யூ எல் கண்ட்ரோல் டபுள்யூ ஹெச் வந்து லெஃப்ட் ஓகேங்களா ஸோ இது வெர்டிகல் ஸ்ப்ளிட் வெர்டிக்கல் ஸ்பிளிட்லையும் நீங்கள் க்ளோஸ் பண்ணுன்னா இந்த மாதிரி கோலன் க்ளோஸ் அப்படின்னு கொடுத்திங்கன்னா க்ளோஸ் ஆகிடும் சரிங்களா இப்போது இதுக்கு இன்னொரு ஷார்ட்கட் இருக்குது கண்ட்ரோல் டபிள்யூ என் அப்படின்னு கொடுத்திங்கன்னா ஹரிஜன்டல் ஸ்ப்ளிட்ட ஓப்பன் ஆகும் க்ளோஸ் பண்ணிடுறேன் கண்ட்ரோல் டபிள்யூ வி அப்படின்னு கொடுத்தீங்கன்னா வெர்டிக்கல் ஸ்ப்ளிட் ஓப்பன் ஆகும் அதே மாதிரி ஒரு ஸ்ப்ளிட்டை க்ளோஸ் பண்ணணுன்னா கண்ட்ரோல் டபிள்யூசி அப்படின்னு கொடுத்தீங்கன்னா க்ளோஸ் ஆகும் க்ளோஸ் ஆகவில்லையே கண்ட்ரோல் டபிள்யூ சி கண்ட்ரோல் டபிள்யூ சி ஓகே கண்ட்ரோல் டபுள்யூ கண்ட்ரோல் கீழே வந்து கையை எடுத்துகிட்டு சி கொடுக்கணும் அதேமாதிரி நீங்கள் மற்ற எல் எந்த கமெண்ட்ஸ் கொடுக்கும்போதும் இப்போ கண்ட்ரோல் டபிள்யூ எல் கொடுக்குறீங்கன்னு வச்சுக்கோங்களேன் சாரி ஜே கொடுக்குறீங்கன்னு வச்சுக்கோங்களேன் கண்ட்ரோல் டப்ளியூ கண்ட்ரோல் கீழேருந்து கையை எடுத்துகிட்டு ஜே கொடுக்கணும் சரிங்களா அதே மாதிரி க்ளோஸ் பண்ணோன்னா கண்ட்ரோல் டப்ளியூ வெறும் சி கொடுத்தீங்கன்னா க்ளோஸ் ஆகிடும் சரிங்களா ஸோ நீங்கள் கீழே க்ளோஸ் அப்படின்னு ஒரு கமெண்ட் கொடுத்தும் க்ளோஸ் பண்ணலாம் அந்த மாதிரி இல்லாமல் கண்ட்ரோல் டபிள்யூ சி வச்சும் க்ளோஸ் பண்ணலாம் ஸோ கண்ட்ரோல் டபிள்யூ வின்னு கொடுத்து ஒரு வெட்டிகல் ஸ்பிலிட் ஓப்பன் பண்ணிடுறேன் ஸோ இந்த வெர்ட்டிகல் ஸ்பிலிட் ஓப்பன் ஆகும்போது நார்மலாக என்ன ஆகுன்னா நீங்கள் எந்த இருந்து ஓப்பன் பண்ணிங்களோ அதே ஃபைல் தான் இந்த இடத்துலையும் ஆயிருக்கும் அதை நீங்கள் எங்கே பார்க்கலாம் அப்படின்னா கீழே ஸ்டேட்டஸ் பாரில் பாருங்கள் இங்கேயும் பை ப்ளஸ்னு இருக்குது இங்கேயும் பை ப்ளஸ்னு இருக்குது ஸோ ரெண்டுமே ஒரே ஃபைல் ஸோ நீ இந்த இந்த இடத்துல எடிட் பண்ணிங்கன்னா பை ஃபைல் மாடிஃபை ஆக ஆரமிச்சிடும் நீங்கள் வேறு ஏதாவது ஒரு புது ஃபைல் எடிட் பண்ணோம் அப்படின்னு நினைக்கிறீங்கன்னா என்ன பண்ணலான்னா இ நியூ அப்படின்னு கொடுத்தீங்கன்னா இந்த இடத்துல வந்து இது வந்து ஒரு புது இன்ஸ்டன்ஸ் க்ரியேட் ஆகிரும் கீழே பார்த்தீங்கன்னா நோ நேம்னு இருக்குங்களா ஸோ இது புது ஃபைல் இதில் நீங்கள் ஏதாவது எடிட் பண்ணிவிட்டு ரைட் பண்ணிவிட்டு ஃபைல் நேம் கொடுத்துடலாம் நம்ம ஐபிஎம் பண்ணுற மாதிரி ஓகேங்களா இப்போ நான் இதை அண்டு பண்ணிவிட்டு இதை க்ளோஸ் பண்ணிடுறேன் க்ளோஸ் பண்ணுறதுக்கு பதில் பிடி அப்படின்னு கொடுக்குறேன் பிடினா இப்போ இந்த புதுசாக ஒரு ஃபைல் ஓப்பன் பண்ணியிருக்கோம் இல்லைங்களா அந்த ஃபைலை அப்படியே டெலீட் பண்ணுறது பஃபர் டெலீட்னு அர்த்தம் சரிங்களா பிடின்னு கொடுத்துட்றேன் இப்போது கண்ட்ரோல் டபிள்யூ வி கொடுக்குறேன் இப்போது கண்ட்ரோல் டபிள்யூ எல் கொடுத்து நான் ரைட் சைடில் இருக்க ஸ்ப்ளிட் கொண்டேன் இங்கே வந்து நம்ம வேறு ஒரு ஃபைல் எடிட் பண்ணோம் அப்படின்னா இ கொடுத்துட்டு அந்த ஃபைலோட பார்த்து கொடுக்கணும் டெஸ்க்டாப் குள்ளே சும்மா ஏதாவது ஒன்று கொடுத்துடலாம் டெஸ்க்டாப் ஜெம் ஃபைல் லாக்குன்னு ஒரு ஃபைல் இருக்குதுன்னு வச்சுக்கோங்களேன் ஸோ அந்த ஃபைலை நான் ஓப்பன் பண்ணிவிட்டேன் இந்த ஃபைலுக்குள்ளே இந்த மாதிரி இதெல்லாம் இருக்குது இதெல்லாம் வந்து நான் எடிட் பண்ணிக்கலாம் ஸோ உங்களுக்கு ஸ்பிலிட்டு எதுக்கு ஓப்பன் ஆகும் அப்படின்னா சில சமயம் நீங்கள் ரெண்டு ஃபைலையும் பார்த்துட்டே ஒர்க் பண்ணுற மாதிரி இருக்கும் டேப்னா நீங்கள் அதுக்கும் இதுக்கும் டேப் மாற்றி மாற்றி கொடுத்துட்ருக்கணும் ஆனால் ஸ்ப்ளிட்னா நீங்கள் ரெண்டு ஃபைலையும் பார்த்துட்டு இங்கே ஓகே இந்த ஃபைல் எப்படி இருக்குது இந்த ஃபைல் எப்படி இருக்குன்னு சொல்லிட்டு நீங்கள் சைட் சைடாக வச்சு ஒர்க் பண்ணலாம் அது வந்து நீங்கள் ரெண்டு ஃபைலில் தான் ஒர்க் பண்ணணுன்ட்டு இல்லை நீங்கள் ஒரே ஃபைலில் கூட வெவ்வேறு பார்ட்டை வந்து அட்டை டைமில் பார்க்குற மாதிரி இருக்கும் நான் இந்த பஃபரை டிலீட் பண்ணிடுறேன் பிடி கொடுத்துறேன் அதில் சில சேஞ்சஸ் நடந்திருக்குன்னு சொல்லிட்டு எல்லாத்தையும் அன்டூ பண்ணிடுறேன் அன்டூ பண்ணிட்டு பிடி கொடுக்குறேன் இப்போது நான் கண்ட்ரோல் டபிள்யூ வி கொடுத்துட்றேன் ஸோ இது வந்து இந்த டாப் ஃபைல் ஃபஸ்ட்டு ஃபஸ்ட் லைனில் வந்து தேர்ட்டி ஃபைவ் லைன் வரைக்கும் இங்கே இருக்குது இந்த இதில் வந்துட்டு நான் இது வந்து அந்த ஃபைலோட கீழே பார்ட் இருக்குது ஸோ நான் இந்த ஃபைலில் ஒர்க் பண்ணும்போது ஒரே ஃபைலில் ஒர்க் பண்ணும்போதே கூட அந்த ஃபைலோட மற்ற பார்ட்டை பார்த்துட்டு நான் ஒர்க் பண்ணும் அப்படின்னு நினைக்கிறேன்னா அதுக்கு வந்து இந்த கமாண்ட் யூஸ் பண்ணிக்கலாம் சரிங்களா ஸோ இங்கே நான் டாப் டாப்பில் ஒர்க் பண்ணுறேன் இது ரெண்டுமே ஒரே ஃபைல் தான் ஆனால் வந்து நான் அந்த ஃபைலோட பாட்டம் போர்ஷனை வந்து இன்னொரு ஸ்ப்ரிட்டில் பார்த்துட்ருக்கேன் சரிங்களா ஸோ வேறு ஒரு ஃபைலை பார்த்துட்டே ஒர்க் பண்ணுறதுக்காக அப்படி இல்லைனா ஒரே ஃபைலோட மற்ற பா ஒரே ஃபைலோட இன்னொரு பார்ட்டை பார்த்துட்டு ஒர்க் பண்ணுறதுக்காக அந்த மாதிரி விஷயத்துக்கெல்லாம் நம்ம ஸ்ப்ளிட் யூஸ் பண்ணலாம் சரிங்களா இப்போது நம்ம வெர்டிக்கல் ஸ்ப்ளிட் ஹர்ஜன்டல் ஸ்ப்ளிட் ரெண்டும் தனித்தனியாக தான் ஓப்பன் பண்ணுறேன் இங்கே பாருங்கள் இப்போ நான் ஒரு வெட்டிக் ஸ்பிளிட்டு ஓப்பன் பண்ணி வச்சுருக்காங்களா ரெண்டு வெர்டிக்கல் ஸ்ப்ளிட் இருக்குது கண்ட்ரோல் டபிள்யூ என் கொடுக்குறேன் ஒரு ஹர்ஜன்டல் ஸ்பிளிட்டு இதில் கண்ட்ரோல் டபிள்யூ வி கொடுக்குறேன் இதுக்குள்ள ஒரு வெர்டிகல் ஸ்பிளிட்டு இதில் ஒரு கண்ட்ரோல் டப்ளியூ என் கொடுக்குறேன் ஒரு ஹர்ஜன்டல் ஸ்ப்ளிட்டு கண்ட்ரோல் டபிள்யூ வி கொடுக்குறேன் உங்களுக்கு என்ன விஷயம் தெரிஞ்சுக்கணுன்னா நீங்கள் எவ்வளோ ஸ்பிலட்டு வேணால் ஓப்பன் பண்ணலாம் உங்களுக்கு தலைவலிக்கிற வரைக்கும் ஓப்பன் பண்ணலான்னு வச்சுக்கோங்களேன் அவ்வளோ ஸ்பிட்டு ஓப்பன் பண்ணி வச்சு ஒர்க் பண்ணலாம் ஸோ ஒரு ஸ்பீட்லேருந்து இன்னொரு ஸ்ப்ளிட்க்கு நீங்கள் ஜம்ப் ஆகணும் அப்படின்னா கண்ட்ரோல் டபிள்யூ டபுள்யூ அப்படின்னு கொடுத்தீங்கன்னா அடுத்த ஸ்ப்ளிட்டுக்கு ஜம்ப் ஆகும் கண்ட்ரோல் டபுள்யூ டப்ளியூ அப்படின்னா அந்த சீக்வென்ஸில் அடுத்து அடுத்து அடுத்துன்னு போகும் சரிங்களா இது வந்து நீங்கள் டைரக்ஷன் கொடுக்காமல் வெறும் கண்ட்ரோல் டபிள்யூ டப்ளூன்னு கொடுத்தீங்கன்னா அடுத்தடுத்த ஸ்ப் ஸ்ப்ளிட்டுக்கு ஜம்ப் ஆகும் சரிங்களா எல்லாத்தையும் க்ளோஸ் பண்ணிடுறேன் க்ளோஸ் இல்லை ஏதோ மாடிஃபை பண்ணியிருக்கேன் ஓகேங்களா க்ளோஸ் க்ளோஸ் இப்போது இப்போ நான் சைக்கிள் பண்ணணும்னு வச்சுக்கோங்களேன் கண்ட்ரோல் டப்ள்யூ டப்ளியூன்னா கீழே இருக்கிற ஸ்ப்ளிட் வந்துடுச்சிங்களா கண்ட்ரோல் டபிள்யூ டபுள்யூன்னா இந்த சைடு ரைட் சைடில் இருக்க ஸ்ப்ளீட் வந்துருச்சு திரும்ப கண்ட்ரோல் டபுள்யூ டபுள்யூன்னா பழைய ஸ்பிடிட் போறோம் சரிங்களா ஸோ எதுபோதி தெரிஞ்சிட்டோம் க்ளோஸ் பண்ணிவிட்டேன் இப்போது இன்னொரு வெட்டிக்கல் ஸ்பீட் ஓப்பன் பண்ணிக்கிறேன் இப்போது ஒரு ஸ்பீட்டில் மட்டும்தான் ஒர்க் பண்ணணும் மற்ற ரெண்டு ஸ்பீட்டு மினிமைஸ் பண்ணி வைக்கணும் அப்படின்னா கண்ட்ரோல் டபுள்யூ அண்டர் ஸ்கோர் கண்ட்ரோல் டபுள்யூ கண்ட்ரோல் W ஒரு நிமிஷம் கண்ட்ரோல் டபுள்யூ சரி அந்த கண்ட்ரோல் W Underscore ஸ்கோர் ஒர்க் ஆகலைன்னு நினைக்கிறேன் அதை விட்டுருவோம் கண்ட்ரோல் w ப்ளஸ் அப்படின்னா அந்த ஸ்பிளிட்டோட சைஸ் அதிகம் கண்ட்ரோல் W ப்ளஸ் கண்ட்ரோல் W ப்ளஸ் ஒர்க் ஆகலையே ஒர்க் ஆகலையே கண்ட்ரோல் டபுள்யூ ஈக்குவல் டூ ஒர்க் ஆகுது சரிங்க கண்ட்ரோல் டபுள்யூ என் கண்ட்ரோல் டபுள்யூஎன் கண்ட்ரோல் டபுள்யூஎன் கண்ட்ரோல் டபிள்யூ அண்டர் ஸ்கோர் ஓகே இப்போ மினிமைஸ் ஆகுது ஹரிசான்டல் ஃபீட்டில் மட்டும்தான் மினிமைஸ் ஆகுது போல் இருக்குது இப்போது கண்ட்ரோல் டபிள்யூ ஜே கொடுத்து கீழே வந்துட்டேன்னா இப்போ கண்ட்ரோல் டபுள்யூ ஈக்குவல் டூ கொடுத்தேன்னா எல்லா சைஸும் ஈக்குவல் ஆகிரும் இப்போ வந்து கீழே இன்னொரு ஸ்ப்ளட்டில் இருக்கும்போது லாஸ்ட் ஸ்பிலிட்டில் இருக்கும்போது கண்ட்ரோல் டபுள்யூ அண்டர் ஸ்கோர் கொடுத்தோன்னா மற்ற ஸ்ப்ளிட்டெல்லாம் மேலே மினிமைஸ் ஆகிடுச்சு பாருங்கள் கீழே வந்து நம்ம எந்த ஸ்ப்ளிட்டில் வச்சு அந்த கண்ட்ரோல் டபுள்யூ அண்டர் ஸ்கோர் கொடுத்தோமோ அந்த ஸ்பிளிட் மட்டும் ஓப்பனில் இருக்குது ஸோ திரும்ப எல்லா ஸ்ப்ளிட்டையும் ஈக்குவல் சைஸு கொண்டு வரணும்னா கண்ட்ரோல் டபுள்யூ ஈக்குவல் டு சரிங்களா ஸோ இந்த ஸ்ப்ளிட்டோட ஒரு ஒரு லைன் நீங்கள் இன்க்ரீஸ் பண்ணணும் இந்த ஸ்ப்ளிட்டோட சைஸ் அப்படின்னா கண்ட்ரோல் டபுள்யூ ப்ளஸ்ன்னு கொடுத்தீங்கன்னா ஒரு லைன் இன்க்ரீஸ் ஆகுதுங்களா கண்ட்ரோல் டப்ள்யூ ப்ளஸ் ஒரு அஞ்சு லைன் இன்க்ரீஸ் பண்ணணும்னா கண்ட்ரோல் டபுள்யூ ஃபைவ் ப்ளஸ்ன்னு கொடுத்தீங்கன்னா அஞ்சு லைன் இன்க்ரீஸ் ஆகிடும் இதோட சைஸ் சரிங்களா கண்ட்ரோல் டபிள்யூ கே கொடுத்திங்கன்னா மேலே போயிடுது திரும்ப எல்லாத்தையும் அதோட ஒரிஜினல் சைஸு கொண்டு வரணும்னா கண்ட்ரோல் டபிள்யூ ஈக்குவல் டு சரிங்களா ஸோ இதுதான் வந்து நமக்கு ஸ்ப்ளிட்டை ரீசைஸ் பண்ணுறதுக்காகவும் ஸ்பிளிட்டை மினிமைஸ் பண்ணுறதுக்காகவும் ஸ்பிளிட்டை ஈக்குவல் சைஸை கொண்டு வரதுக்காகவும் ஆகும் ஹரிசான்டல் ஸ்பிளிட்ஸை சரிங்களா வெர்டிகல் ஸ்ப்ளிட்ஸில் அப்படி மினிமைஸ் பண்ணுறதுக்கு சைஸை ஈக்குவல் கொண்டு வரதுக்கு என்ன பண்ணலான்னா வெர்டிகல் ஸ்ப்ளிட்ஸ் வந்து நம்ம அந்த மாதிரி மினிமைஸ் பண்ணி மேக்ஸிமைஸ் பண்ணுறதுக்கு கொஞ்சம் ட்ரிக்ஸ்லாம் யூஸ் பண்ணோம் அது கொஞ்சம் கஷ்டமான வேலை அது நம்ம இன்னொரு சாப்டருக்கு ஸ்கி லெசனுக்கு ஸ்கிப் பண்ணிடலாம் சரிங்களா இன்னும் ஒரே ஒரு விஷயம் மட்டும் காமிச்சிட்டு இந்த வீடியோவை முடிச்சுக்கிறேன் இப்போ வந்து ஒரு ஃபைலில் ஒரு லொக்கேஷன் இருக்குதுன்னு வச்சுக்கோங்களேன் ஒரு ஃபைல் பார்த்துருக்கேன்னா யூசர் டைரக்டருக்குள்ளே பை அப்படின்னு ஒரு ஃபைல் இது வந்து ஒரு ஃபைலோட லொக்கேஷன் வச்சுக்கோங்களேன் இப்போ இங்கே கீழே இருக்கேன் இந்த அந்த லொக்கேஷன் மேலே கர்சர் இருக்கும்போது நீங்கள் ஜிஎஃப் அப்படின்னு கொடுத்தீங்கன்னா கெனாட் இப்போ வந்து இதை சேவ் பண்ணல இந்த ஃபைலை அதனால சும்மா டெஸ்ட்டுன்னு ரைட் பண்ணிடுறேன் இப்போ வந்து ஜிஎஃப் அப்படின்னு கொடுத்தேன்னா ஸோ அந்த பை ஃபைல் இருக்க லொக்கேஷனில் அந்த போய் அந்த ஃபைலை நம்ம எந்த ஸ்ப்ளட்டில் இருக்குமோ அந்த ஸ்ப்ரிட்டில் ஓப்பன் பண்ணிடுச்சு சரிங்களா ஸோ பிடி கொடுத்துட்றேன் ஸோ ஒரு ஃபைல் லொக்கேஷன் மேலே இருக்கும்போது டெஸ்ட்டுன்னு தானே சேவ் பண்ணேன் அந்த டெஸ்ட் ஃபைல் ஓப்பன் பண்ணிக்கிறேன் ஸோ ஒரு ஃபைல் லொக்கேஷன் மேலே கர்சர் இருக்கும்போது ஜிஎஃப்னு கொடுத்திங்கன்னா அந்த இடத்துல ஓப்பன் பண்ணிடும் சரிங்களா இதே வந்து நீங்கள் வேறு ஸ்ப்ளிட்ல ஓப்பன் பண்ணுறது எப்படி அதே ஃபைலை அப்படின்னா அந்த விஷயங்கள்லாம் நம்ம அடுத்து வர வீடியோஸில் பார்க்கலாம் சரிங்களா அதுக்கு வந்து விமஆர்சி ஃபைலில் ஒரு செட்டிங்ஸ் பண்ணணும் சரிங்களா இந்த வீடியோவில் ஸ்ப்ளிட்ஸ்னால் என்ன எதுக்கு நம்ம ஸ்ப்ளிட்ஸ் யூஸ் பண்ணுறோம் எப்படி நம்ம ஸ்ப்ளிட்ஸ் வச்சு ஒரே ஃபைலோட வேறு வேறு பார்ட்ஸ் இல்லை வந்து ரெண்டு ஃபைல்ஸ் ஆறு ரெண்டு ஃபைல்ஸ்னு இல்லை எத்தனை ஃபைல் வேணாலும் வச்சுக்கலாம் உங்களுக்கு தலைவலி வலிக்கிற வரைக்கும் எப்படி எல்லாத்தையும் வந்து சைட் பை சைடு வச்சு நீங்கள் கோடில் ஒர்க் பண்ண முடியும் எப்படி வந்து ஸ்ப்ளிட்ஸ் ஓப்பன் பண்ணுறது க்ளோஸ் பண்ணுறது அது எக்ஸான்டல் ஸ்பிலிட்ஸ் எப்படி ஓப்பன் பண்ணுறது க்ளோஸ் பண்ணுறது எப்படி ரெண்டு ஸ்பிலிட்ஸ்க்கு நடுவில் ஸ்விட்ச் பண்ணுறது அதெல்லாம் பார்த்தோம் அப்புறம் எப்படி ஷார்ட் யூஸ் பண்ணி ஸ்விட்ச் பண்ணுறது அதையும் பார்த்தோம் எப்படி ஸ்பிலிட்ஸ் மேக்ஸிமைஸ் பண்ணுறது எப்படி ஸ்பிலிட்ஸ் மினிமைஸ் பண்ணுறது எப்படி எல்லா ஸ்பிலிட்ஸையும் ஈக்குவல் சைஸ் கொண்டு வர்றதுன்றதையும் பார்த்தோம் சரிங்களா இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருக்குன்னு நினைக்கிறேன் இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள் கமெண்ட் பண்ணுங்கள் நம்ம சேனலுக்கு சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள்